அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். இனியவை இன்றில் இன்னைக்கு ஒரு அருமையான தகவல் பார்க்க போகிறோம். இந்த கார் டீட்டெயிலிங் துறையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், தொழில் அதிபர்களாக இருக்கலாம், எப்படி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் காருடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 16.7 மில்லியன் கார்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் சேல் ஆகிருக்கு. வருஷம் வருஷம் ஆவரேஜாக 20 மில்லியன், அது 20 லட்சம் கார்கள் வந்து சேல் ஆகிறதாக ஒரு சர்வே வந்து ஸ்டடி வந்து சொல்லுது. அதே போல் நம்மளுக்கே தெரியும், நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கார் வைக்கிறது ஒரு கனவாக இருந்துச்சு. இன்றைக்கி கார் 2 கார் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம்னா 4 பேர்த்துக்கும் ஒவ்வொரு கார் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே போல் எதிர்காலத்தில் நம்ம முன்னாடி சொன்னபடி இந்த கார்பன் அளவை குறைக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கார், கேஸ் என்டோர்ஸ்மெண்ட் கார் இதெல்லாம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இதனால் எலக்ட்ரிக்கல் கார்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இந்த பெட்ரோல் இன்ஜின்லேருந்து டீசல் இன்ஜின்லேருந்து அந்த வேரியண்ட்டுக வந்துக்கிட்டு இருக்குது. BS4, BS6 இந்த மாதிரி வேரியண்ட்ஸும் வந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான எந்த நேரங்கள்லேயும் கார்களின் எண்ணிக்கையும் குறையல, கார்களுடைய உபயோகமும் குறையல. ஏன்னா கார்கள் தான் நம்மளுடைய இலக்குகளின் உதவியாளன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் எல்லாம் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆயுதங்கள், மாட்டுப்பொங்கல், அதெல்லாமே தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல்லாம் கொண்டாடுவோம். அப்போல்லாம் கொண்டாடும் பொழுது மாடுகள், அந்த வண்டி எல்லாத்துக்கும் நம்ம பூஜை பண்ணி நன்றி சொல்கிறது ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வாக இருக்கும். இப்போல்லாம் ஆயுத பூஜை அப்படின்னாலே ஒவ்வொரு டீட்டெயிலிங் சென்டரில் உள்ளே போய் பார்த்தோம்னா ஆயுத பூஜை, அதே போல் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாண நேரங்கள், அதே போல் ஒரு புது தொழில் தொடங்குற நேரங்கள், இந்த மாதிரி நேரங்களில் ஒரு நல்ல நாட்கள், நார்மலான நாட்கள் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு டீட்டெயிலிங் சென்டர்லேயும் 100-200 கார்களை, அந்த காரை புதுப்பித்தல் வேலை வந்து நடக்கிறத வந்து நம்மளால் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது கார்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கார்களையும் புதுசாகவும் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்களுடைய எண்ணிக்கை, நிறைய நல்ல நல்ல நிகழ்வுகள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறதும் பார்க்க முடியுது. அப்போ இந்த நல்ல நிகழ்வுகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறதுனாலையும், இந்த மாதிரி கார்கள் தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கிறதுனாலையும், இந்த கார் டீட்டெயிலிங் துறை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஜிடிபிலேயே ஒரு மிகப்பெரிய பங்காக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வேஸ் வந்து சொல்லுது. இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் டீட்டெயிலிங் துறையில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பல்கி பெருகிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, கார் டீட்டெயிலிங் அந்த வார்த்தையிலே பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக ஒரு மெஷின் செய்ய முடியாத வேலையை நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய மெஷினரிஸை வச்சு மனிதனால் இயக்கப்படும் துறையாக இந்த கார் டீட்டெயிலிங் துறை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது ஒவ்வொரு ஊர்களிலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஒரு 1000 கார் இருக்குன்னா மாருதி ஒரு சர்வீஸ் சென்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அவங்களுடைய எண்ணிக்கையும் அற்புதமாக அதிகமாகிட்டு இருக்குது. டாட்டா, ஹுண்டாய், BMW, ஆடி, டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு மக்களுடைய தேவைகளும் மக்களுடைய வளர்ச்சியும் மக்களுடைய மகிழ்ச்சியும் அதிகமாகிக்கிட்டே இருக்கையில் மகிழுந்திய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்குங்கிறது இந்த சர்வே காமிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரியான கார்களை வாங்கிட்டாங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த கார் டீட்டெயிலிங் துறை அப்படிங்கிறதும் கூடயே வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு கார்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுதும் கார் டீட்டெயிலிங் துறையின் எண்ணிக்கையும் அதிகமாகும். அப்போ அங்கே வேலை வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் அதிகமாகும். அதனால தான் 5K Car Care என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய 5K Car Careக்கு என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாம் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நிறையா ஷோரூம்ஸுக்கு டீட்டெயிலிங்கை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா அவங்க வாடிக்கையாளர்களுக்கு அற்புதமாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு கல்லூரிலையும் பாடத்திட்டங்கள்லையும் நிறையா சப்ஜெக்டில் இன்றைக்கி இந்த கார் டீட்டெயிலிங் துறை பிஇ, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ, ITI, இங்கே எல்லாமே ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு பாடத்திட்டமாகவே இந்த கார் டீட்டெயிலிங் துறை இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் 5K Car Care தனியாக கார் டீட்டெயிலிங் கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், பயிற்சி கல்லூரியும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்னத்திற்கான அறிகுறிகள் அப்படின்னா, இந்த துறை ரொம்ப பல்கி பெருகிட்டு இருக்கு, இந்த துறையுடைய தேவை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது அதற்கான R&D டிபார்ட்மெண்ட், நம்ம 5K Car Careல செப்பரேட்டாகவே R&D டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலையே என்ன அப்படின்னா, மக்களுடைய தேவையை தெளிவாக எடுத்து அவர்களுக்கு அவங்களுடைய டோர் ஸ்டெப்புக்கே கொண்டு போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 5K ல வந்து ஆப் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் இருக்காரு அப்படினா அவர் வந்து கார் வந்து ஒரு businessல இருக்காரு வேலையில இருக்காரு அங்க இருந்து ஆப்ல புக் பண்ணிட்டா போதும் pick up drop அவருடைய வீட்டுக்கே போய் அந்த வண்டி எடுத்துட்டு வந்து சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் உடைய ரேட்டிங் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் அவர் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவருடைய காரை மெயின்टेन பண்றத 5K Car Care பாத்துக்குறோம் அப்போ இது இப்படி இந்த மாதிரியான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ண இந்த துறையுடைய வளர்ச்சிங்கிறது பல்கி பெருகிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படினா இன்னைக்கு ஒவ்வொரு கார் செகண்ட் ஹேண்ட் கார் விக்கிறதும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி விக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கு அப்போ அந்த காரை மெயின்टेन பண்றவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிக லெவல்ல அதிகமாயிட்டு இருக்கு அப்போ இதுல ஜாப் opportunity அதிகமாயிட்டு இருக்கு business opportunity அதிகமாயிட்டு இருக்குது இதனால கவர்மெண்ட்க்கு நல்ல ஒரு ரெவென்யூ அதிகமாயிட்டு இருக்கு இதனால கவர்மெண்ட்க்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படினா கார்களை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்ல இருந்து தடுக்கிறது இந்த துறை தான் பண்ணுது car automobile துறையில இன்னைக்கு வந்து decarbonize மூலமா car pollution air pollution ஜீரோ பண்றதுக்கான வேலைகளை செய்யுது அதேபோல இந்த car detailing துறை வந்து பாத்தீங்கன்னா தண்ணீருடைய அளவை குறைச்சு தண்ணீர் மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு ETP மூலயத்துல தண்ணியை வந்து சுத்திகரிபடுத்திட்டு இருக்கோம் அதேபோல வந்து பாத்தீங்கன்னா எக்கோ வாஷ் மூலயத்துல தண்ணியை ஜீரோ வகையில எப்படி தண்ணியுடைய அளவை குறைக்கலாம் அப்படிங்கறதுல செயல்படுத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி detailing துறையில இந்த detailing துறை இந்த சமூகாயத்திற்கு ஒரு இந்த பஞ்சபூதங்களை பயன்படுத்தும் பொழுது அதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தி எதிர்கால சமூகாயத்திற்கு சரியான முறையில கொடுக்கணும் அப்படிங்கற முன்னோக்குல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற காரணத்தினாலயும் இந்த துறை மிக அதிக லெவல்ல வந்து இன்னும் பல்கி பெருகும் அப்படிங்கறத பல்வேறு சான்றுகள் காட்றத நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதிலே ஏற்படும் வாய்ப்புகளை பயன்படுத்தியும் சமூகாயத்தை முன்னேற்றுவதற்காகவும் நம்மளும் இந்த சமூகாயத்துல ஒரு முக்கிய அங்கமாக இருக்குிறதுக்கும் இந்த டீடைலிங் துறை ரொம்ப பாதுகாப்பாகவும் இந்த ஆட்டோமொபைல் துறையில செயல்பட்டு இருக்குறத நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் இந்த தகவலை இன்னைக்கு நம்ம இனியவே இன்றில நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சியா இருக்கு ஏன் அப்படினா கடந்த 10 வருடமா நானும் ஒரு டீடைலர் அப்படிங்கறதுல மிகவிருந்த பெருமையா நான் வந்து சிந்திக்கிறேன் இன்னும் ஒரு அருமையான தகவல்களுடன் மீண்டும் ஒரு இனிவை இன்றிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கார்த்திக் 5K Car Care-லிருந்து